हाय गाइस, नांदा उंगा पीटर प्रशांत, वेलकम टू पीटर विलक्स तमिल। इनकी नम्बर वीडियो ये पी पाकपर पाती बजाज बल्सर 220F बाइक डिस्क पैड ब्रेक पैड्स नम्बर इतस पड़पो पलस कलटेस मार्ग वीडियो इं पाकल वांग वीडियो को पातकटीना इतना वो डिस्क पैड इोड़ इत वो फ्रंटोड रेट पाती 158 इत वो बैक पाती 238 इतना रे डिस्क पैडोड कवर पाटीन इतना वो बैक वील इतना वह रे क्लिप मटा कलटो सूमा स्क्रूद इन स्क्रू वा नम कलटो इत कलटिया कलटे पिना पिपा तलनिंग अभी वो इलाम भद्रमा डिस्क प्लेटा हीटा कूलिंगा से पाको कई वस्टिंग अब कई सुटो अदकटा वैटा आटो आटनिंग डिस्क पैड वो इत पाटीन इतना बैक एंक तेज पारस रेडा नाम इटपर सैटाचो कष्ट उटे अदमारी नड़चल नेक्स्ट क्लिप पटरल क्लिप पड़े ईसि कलटा रोम कष्ट अमटी अवलोदा मुड़ी कुछ वील को ना टटा आना नहीं ओट ओट करेक्ट आपड़े और वलिया फ्रंट फ्रंट वील वो मटिया कुछ हार्डा आना ओट ओट करेक्ट आना ब्रेक्स वे लेवल इंग नेक्स्ट फ्रंट वील मटल इंट वील को वाची अल्प नम्बर कल्टिल बैक वील ओर ईसिया कलटिया फ्रंट वील रोम कष्ट मटद फ्रंट मोद इन रे बोल फर्स्ट कलटिल कलटे नम्बर मटल Thank you.
ரெண்டு போர்டையும் கழட்டுற உங்களுக்கு வந்து 12 நம்பர் ஸ்பேனர் இருந்தால் மட்டும்தான் கழட்ட முடியும். இது நம்ம கழட்டியாச்சு. இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம டிஸ்க் பேடை நுழைக்கலாம். இப்போ இதை கழட்டிட்டு கொஞ்சம் இதை நல்லா நீக்கணும். நீக்கிட்டிங்கன்னா இதை வந்து உள்ளே அமுக்கி அப்படியே செட் பண்ணிடலாம். வண்டிக்கு டிஸ்க் பேடெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாட்டுறதால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டைம் வேறு ஆகிடுச்சு. பேக் வீலில் டிஸ்க் பேடு வந்து அப்படியே மாட்டலாம், கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் இந்த கேலிப்பரை கழட்டி மாட்டுற வேலையாக இருக்கும். ஃபைனலாக எல்லாத்தையும் மாட்டினதுக்கப்புறம் கேலிப்பரை டிஸ்கில் நுழைச்சிருங்க. உள்ளே நல்லா போட்டதுக்கப்புறம் ரெண்டு போல்ட்டையும் போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பிரேக் பேட்ஸும் மாற்றியாச்சு. இப்போ பிரேக்கோட டெஸ்டிங் தான் பார்க்க போகிறேன். பிரேக் டெஸ்டிங் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் ஸ்டார்டிங் வந்து இப்போ தெரியாது, போக போக தான் தெரியும். ஓட்ட ஓட்ட தான் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். இன்றைக்கி வெறும் என்னால் டிஸ்க் பேடு மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது. நான் ஈவினிங் தான் போயிட்டு எல்லா ஸ்பேரும் வாங்கிட்டு வந்தேன், அதனால் எனக்கு டைம் கிடைக்கல. பேக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, ஆனால் அது எப்படியோ நான் மாட்டிட்டேன். ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப அந்த கேலிப்பரே கழட்டி மாட்டுற மாதிரி இருந்தது, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது மாட்டுறதுக்கு. இருந்தாலும் வந்து நான் மாட்டிட்டேன். இப்போ பிரேக்ஸ் எல்லாம் இனிமேல் போட போகிற வீடியோவில் தான் எப்படி இருக்கும்னு தெரியும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், டிஸ்க் பேடெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, ரெண்டுமே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பிரேக்ஸ் எல்லாம் இனிமேல் வந்து சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனே சேர்த்து அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.